புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்தாயச்சரீமான் ஆபிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா பக்தர்கள் அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் ஒரு முக்கியமான அழைப்புக்காக அடியேன் பேசுகிறேன் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பெங்களூரில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஏற்பாடாகி உள்ளது பொதுவாக அடியேன் பொது நிகழ்ச்சிகளுக்காக உங்கள் அனைவரையும் வரவேற்றிருக்கிறேன் நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள் இதுவும் ஒரு பொது நிகழ்ச்சி தான் ஆனால் அதில் அடியனுடைய சொந்த நிகழ்ச்சியும் கலந்துள்ளது இந்த ஆடி மாதத்தில் அடியனுக்கு அறுபது ஆண்டுகள் நிறைவு பூர்த்தி உங்களுடைய அனுகிரகத்தை எதிர்பார்த்து நிற்கிறேன் அதை முன்னிட்டு ஒரு வித்வத் சதஸாய் முக்கியமான ஆறு தலைப்புகளில் ஆறு வித்வான்களை கொண்டு சத்சங்கமாக ஏற்படுத்தி இதை கொண்டாட வேணும்னு ஆசை அதனால் பெங்களூரில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாகி உள்ளது ஸ்ரீமத் பரவகம் சேர்த்தியாதி எதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜிய சுவாமியினுடைய ஆக்யின் பேரிலும் அந்த சுவாமி திருமுன்பாக பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் சம்பகேசாலையில் இருக்கும் எதுகிரி எதிராஜஜியர் மட்டத்தில் இரண்டு நாட்களும் மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரை உபன்யாசங்கள் நடைபெறும் இந்த தலைப்பு வேதாந்தத்தின் ஆழமான இடத்திலிருந்து எடுக்கப்பட்டு மிகவும் எளிமையாய் நம் அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பதில் கிடைக்கக்கூடிய உபன்யாசங்களாக ஏற்படுத்தப்பட்டு உள்ளன ஆறு தலைப்புகள் இதுவே விசிஷ்டாத்வைத்தம் ராமானு சித்தாந்தம்னா என்ன என்று புரிந்து கொள்வது ஏன் பிரம்ம விசாரம் எதற்கு பிரம்மத்தை விசாரிக்க வேண்டும் அது தெரிந்தால் நாமும் அடுத்த தலைமுறையும் உடனே தொடங்கிவிடுவோம் மூன்றாவது பெருமானை அடைவது என்னுடைய முயற்சியா அல்லது பெருமானுடைய அருளா இது மூணாவது தலைப்பு இது தெரிந்தால்தான் நிம்மதியே ஏற்படும் இதெல்லாம் முதல் நாள் அடுத்த நாள் சரணாகத்தனுடைய பொழுதுபோக்கு பெருமான் திருவடியை சரணம்னு பற்றினோம் மேலுள்ள காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது தெரிந்தால் அதன்படி வாழ முடியும் அடுத்தது ஜன்மத்தினுடைய காரணமும் பிரயோஜனமும் நாம் ஒத்தொத்தரும் பிறவி எடுத்திருக்கிறோம் எதனால் பிறந்தோம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்ன செய்வதற்காக பிறந்தோம் அதை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம் காரணம் தெரிந்தால் அதன்படி வாழலாம் பயன் அறிந்தால் அதையே கடைப்பிடிக்கலாம் கடைசி தலைப்பு வேதத்தையே நம்ப வேண்டும் ஏன் வேதம் ஸ்வதா பிரமாணம் கண்ணால் பார்த்ததை நம்பலாம் அனுமானித்த நம்பலாம் வேதம் சொல்வதை நம்ப வேண்டுமா என்றால் ஏன் என்பதை பற்றின சமர்த்தனம் இப்படி ஆறு வித்வான்கள் ஜியர் சுவாமியினுடைய அனுகிரக பாஷணத்தோடே ஆச்சரியமாக நடக்க இருக்கிறது அடியேன் சுருக்க உரையாகவும் நன்றி உரையாகவும் இவர்கள் அனுகிரகித்ததையும் உங்களிடத்தில் விண்ணப்பிப்பதாக இருக்கிறேன் அனைவரும் அவசியம் கலந்து கொள்க பெங்களூரில் இருக்கக்கூடிய கிஞ்சித்காரம் ட்ரஸ்ட் மெம்பர்ஸும் என் பணியை விடாமல் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் மற்றும் கடந்த முப்பது முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக அடியனுடைய உபன்யாசத்துக்கு வந்து நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும்னு பிரார்த்திக்கிறேன் சிறப்பான மண்டபம் சம்ஸ்கிருதி பவனம் எதுகிரி எதிராஜஜியர் மடம் கூடவே பிரசாதமும் உள்ளது மாலை நாலு மணியிலிருந்து ஏழு மணி வரை ஜூலை பதினைந்து பதினாறு ரெண்டு தேதிகளில் அவசியம் அனைவரும் வந்து அடியனுடையும் அடியனுடைய தர்மபத்தினையும் குடும்பத்தாரையும் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஜியர் சுவாமி திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன் அவசியம் வாருங்கள்